ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக சுழியை எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபிக்கு கடலப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை குக்கரில் மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மைதா, உப்பு, தண்ணி இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் அதை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்த கடலப்பருப்பை நல்லா மசிச்சு அதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். சுழியை செய்கிறதுக்கான பூர்ணத்தை இப்போ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு தனி கடாயில் நம்ம சக்கரை பாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு சக்கரையும் தண்ணியும் எடுத்து அதை நல்லா காய்ச்சி நல்லா கம்பிப்பதை வந்ததுக்கப்புறம் அதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பூர்ணத்துக்கு தேவையான தேங்காவை ஒரு கடாயில் நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோடு நம்ம மசிச்சு வச்ச கடலப்பருப்பு அப்புறம் காய்ச்சி வச்ச சக்கரைப்பாக இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் கொஞ்சம் ஏலக்காய்பொடியையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறினதுக்கு அப்புறம் நம்ம அதை ஆற வச்சு நம்ம உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். பிடிச்சு வச்ச அந்த பூர்ணத்தை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மைதா பேஸ்டில் நல்லா டிப் பண்ணி அதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். மீடியம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம அந்த சுழியத்தை எடுத்துக்கலாம். சுழியன் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.